ஜனநாயக தலைவர் தன்மான தலைவர் இந்த தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்ற எங்கள் டாக்டர் காஞ்சர் அவர்கள் அவர்கள் கொண்டு சென்ற பாதையைத்தான் எங்கள் தளபதி அவர்கள் முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் இன்று தொலைநோக்கு திட்டங்கள் நிறைய இன்னைக்கு 25 வருஷத்துக்கான வாழ்வாதாரம் எப்படி மக்கள் வந்து வளர்ச்சி பாதையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தொலைநோக்கு திட்டத்தெல்லாம் இன்னைக்கு இப்பயே வகுத்திருக்கார் தலைவர் கலைஞர்கள். இப்போ முந்தின நாள் பார்த்தீங்கன்னா கூட எந்த ஒரு முதலமைச்சருமே இன்னைக்கு பண்ணாத ஒரு விஷயத்தை திடீர்னு போய் போலீஸ் ஸ்டேஷன் ஆய்வு பண்றாரு. ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்கிறது கிடையாது, அவர் வீட்டில் வந்துட்டு உறங்குறது கிடையாது, எப்பயுமே மக்களை பத்தியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் அன்றைய கொரோனா காலத்தில் சொன்னார், நாங்கள் 4000 கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதை 4000 இரண்டு தவணையாக 2000 2000 சொல்லிட்டு கொடுத்தார், சொன்னதை செஞ்சார். அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், சொன்னதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் என்று சொன்னார்கள். இன்று அதை கடப்பென்ற வகையிலே இன்றது நமது முதல்வர் அவர்கள் இன்னைக்கு என்ன வந்து வாக்குறுதி கொடுத்தாரோ, நாங்கள் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் என்னெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்வோம் என்று வாக்குறுதி அளித்தாரோ அவை அனைத்தையுமே ஒன்று ஒன்றை படிப்படியாக நிறுத்தி கொண்டிருக்கின்றார். இப்போ வந்து சொன்னாரு கொரோனா நீதி கொடுத்துட்டாரு, அது மட்டும் இல்லாம இப்போ சொல்லியிருக்காரு இந்த நகை கடன் தள்ளுபடி, இந்த விவசாய கடன் தள்ளுபடி, இதை இப்போது வந்து அதை நடைமுறைப்படுத்துகின்றார். சட்டமன்றத்தில் வந்துட்டு அதை வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நிறைவேற்றியிருக்கிறார் தலைவர் நமது முதல்வர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் ஏரி வேலை வந்துட்டு இப்போ உங்களுக்கே தெரியும் அந்த மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தினட்டு 150 நாள் ஆக்குனாரு, அந்த தொகையை கூட இன்னைக்கு 300 ரூபாய் உயர்த்தி இருக்கிறார். விவசாயிகளுக்கு இப்போ மின்சாரம், இப்போ இலவச மின்சாரம் நம்ம தான் தலைவர் தான் கலைஞர் தான் கொண்டு வந்தார், அதை மறுபடியும் வந்து நமது முதல்வர் அவர்கள் அதை வந்து புத்துணர்வுக்குன்ற வகையிலே விவசாயிகளுக்கு அனைவருக்குமே இலவச மின்சாரம் கொண்டு வந்திருக்காரு. அது மட்டுமல்ல பெண்களுக்கு இன்னைக்கு வந்து பெண்கள் வந்துட்டு பேருந்தில பயணம் செய்வதற்கு இலவச இன்னைக்கு பெண்கள் எல்லாமே இலவசமா, யாருமே வந்து டிக்கெட் கொடுக்கறது காசு கொடுக்க வேண்டியதே கிடையாது, எல்லாமே இலவசமா பேருந்துல பயணம் செய்யலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து மகளிருக்கு நிறைய திட்டங்கள், இன்னைக்கு வந்து மகளிர் விவசாயம் மகளிருக்கு வந்துட்டு சுய கடன் எல்லாமே தள்ளுபடி பண்றாரு, கூட்டுறவு இருக்கிற எல்லா கடனுமே தள்ளுபடி பண்றாரு. புதிய கடன்களை வந்து மாதிரி ஆச்சு இந்த 10 ஆண்டு காலம், ஆனா தலைவர் தளபதி வந்தவுடன் இப்போது எப்படி இருக்குன்னா தமிழ்நாடு வளம் பெறுகின்ற வகையிலே இந்த ஒரு ஒரு திட்டங்களை அவர் அறிக்கிற திட்டங்களை வந்து எப்படி பாத்தீங்கன்னா நமது தடு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கின்ற வகையில தான் திட்டங்கள் அனைத்துமே இருக்கின்றது. இன்னும் நிறைய திட்டங்களை அவர் வந்துட்டு கொண்டு வரப்படுறார் மக்களுக்கு. இன்னும் 25 ஆண்டு கால ஆட்சி இல்லை, இன்னைக்கு தலைவர் நமது திமுக எவ்வளவு இந்த உலகம் எவ்வளவு நாள் இருக்குதோ அவ்வளவு காலம் திமுக ஆட்சி தான் ஆட்சிக்கு வரும், மக்களுக்கு செய்கின்ற ஒரே கட்சி வந்து திமுக தான். இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலில் பாத்தீங்கன்னா நடத்தவே முடியாதுன்னாங்க, இன்னைக்கு நடத்தி காட்டிட்டு, அதாவது ஜனநாயக முறையில நடத்த வேண்டும் சொல்லிட்டு, இன்னைக்கு ஜனநாயக முறையில ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட தப்பா நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு அதிகாரிக்கும், எந்த ஒரு அதிகாரியும் ஒரு கலெக்டர் கூட சொல்றேன் எல்லா கலெக்டருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா நிறைய மனுக்கள் வந்துட்டு தளபதி கிட்ட போகுது, அந்த மனுக்கள்லாம் அவ்வளோ வந்து ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு ஒரு மாவட்ட கலெக்டர்கிட்டையும் வர ஒரு ஒரு மனுக்களும் அங்கே போகுது. அதனால எல்லா கலெக்டருக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா முடிஞ்ச அளவில் எந்த ஒரு குறையாக இருந்தாலும் மக்கள் குறையாக இருந்தாலும் நீங்கள் மாவட்ட லெவலில் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணணும், என்கிட்ட குறை வரக்கூடாத அளவுக்கு நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படணும்னு ஒவ்வொரு அதிகாரிக்குமே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இலவச பட்டாலேருந்து இலவச மின்சாரத்துலேருந்து இன்னைக்கு வந்துட்டு எல்லாமே ஒரு ஒரு விஷயம் எடுத்தாலுமே எல்லாமே தலைவர் தானே தலைவர் நமது தன்மான தலைவர் நமது தளபதி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த வாட்டி வந்துட்டு இந்த உள்ளாட்சி நடக்கின்ற அனைத்து மாவட்டமே கண்டிப்பா திமுக கோட்டையாக தான் இருக்க போகிறது. இந்த ஊராட்சியை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா வீராகுணம் ஊராட்சியில பாத்தீங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2006 வந்து இங்க ஜெயிச்சேன் சேர்மனா வந்தேன், நான் போட்ட ரோடு தான் இங்க இன்னி அளவு இந்த 10 ஆண்டு காலமா இருக்குதே தவிர இன்னைக்கு புதுசா வந்த யாருமே இங்க வந்து எந்த ஒரு வசதியுமே செஞ்சு கொடுக்கல, தண்ணி வசதியாகட்டும் அது வந்து அடிப்படை வசதியாக இருக்கின்ற ஒரு தெருவிளக்காகட்டும் குடிநீர் வசதியாகட்டும் எதுவுமே பண்ணல, ஒரு வீடு கூட கொடுக்கல இந்த ஊராட்சிக்கு. அதே மாதிரி நான் பிரிட்ஜ் கட்டி கொடுத்தேன் பூண்டி நகருக்கும் இந்த ஊருக்கும் வரத்துக்கு வந்துட்டு அவங்க வரணும் அந்த இது இணைப்பு சாலை வந்துட்டு எப்படி வரணும்னா அவங்க வந்து ஆத்து வழியாக தான் நண்டு வரணும். நான் வந்து 90 லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு அன்றைய முதல்வராக இருந்த நமது தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து 90 லட்சம் சாங்ஷன் பண்ணாங்க, பிரிட்ஜ் கொடுத்தாங்க, பஸ் விட்டோம் வந்து உள்ள T4. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலை வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுத்தோம். இங்கே வந்துட்டு மாட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தோம், இப்போ வந்து ஸ்கூல் காம்பவுண்டு ஸ்கூல் எக்ஸ்ட்ரா வந்து பில்டிங்ஸ் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு கமிட்டி கொண்டு வந்திருக்கோம், கமிட்டி மீன்ஸ் டிபிடிசி கமிட்டி, ஏன்னா இங்கே கொள்முதல் எல்லாமே இங்கே விவசாயிகள் நேரடியாகவே அவங்களுடைய விற்பனை செய்கின்ற வகையிலே அவங்களுடைய நெல் விற்பனை செய்கின்ற வகையிலே கிராமத்தில் நாங்கள்லாம் போனோம், டவுனுக்கு தான் போனோம், இங்கே சுற்றுவட்டாக இருக்கின்ற கிராம மக்கள் எல்லாமே இந்த ஒரு கிராமத்துக்கு வந்து தங்களுடைய நெல்லை வந்து நேரடியாக வந்துட்டு அவங்க வந்து அவங்க விலையை நிர்ணயிச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு டிபிடி அந்த கமிட்டியை கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு ஒரு குடோன் இப்போ கொடுக்க போகிறோம். இங்கே வந்துட்டு ஒரு கிணறு சாங்ஷன் ஆயிருக்கு, ஒரு டேங்க் குடிநீர் மேல்நிலைக்கு நீர் கொடுத்து வந்து சாங்ஷன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு நிறைய பேருக்கு பட்டா இல்லை, நிறைய பேருக்கு வீடு
பென்ஷன்ல முதியோர் பென்ஷன் இருக்குது, ஊனமுற்றோர் பென்ஷன் இருக்கு, விதவை பென்ஷன் இருக்கு. அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சரி பண்ண போறோம். ஏன்னா ஏற்கனவே வந்து 10 ஆண்டுகளாக யாருமே சரி பண்ணல. இப்போ வந்து நாங்கள் வந்து இளைஞர்கள் தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த மக்களுக்கு எங்கள் தளபதி வகையிலே நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உறுதிமொழி அளிக்கிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு ஊராட்சியை வந்துட்டு நாங்கள் ஒரு சிறந்த ஊராட்சியை நாங்கள் கொண்டு வரோம். நன்றி தெரிவித்துக்கிறேன்.